ரயில்வே சந்திப்பு பகுதியில் அரசிடம் முறையாக பதிவு பெறாமல் ஆட்டோக்களை சாலை ஓரங்களில் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்பவர்களை கண்டித்து ஜங்ஷன் பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் சாலை மறியல். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ரயில்வே ஜங்ஷன் பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எஃப்சி இன்சூரன்ஸ் பர்மிட் லைசன்ஸ் ஆர்டிஓ பாஸ் காவல்துறை அங்கீகாரம் அரசு அங்கீகாரத்துடன் ரயில்வே பயணிகளுக்கு ஏற்றி செல்லும் விதமாக ஆட்டோ கார் மற்றும் வேன் உரிமையாளர்கள் அங்கு பொதுமக்களுக்கு ஏதுவாக ஏற்றி செல்ல வாகனங்கள் அமர்த்தியுள்ளனர். இந்த நிலையில் புதிதாக ஆட்டோக்களை திமுக தொழிற்சங்கம் சார்பாக சாலையின் ஓரத்தில் ஆட்டோக்களை போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் மற்றும் ரயில்வே பயணிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனங்களை போட்டுக்கொண்டு இடையூறு செய்து வந்தனர். இதனை கண்டித்து ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு காவல்துறையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க புகார் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் அதிக ஆட்டோக்களை போட்டுக்கொண்டு இடையூறு செய்து வந்ததால் ஜங்ஷன் ஸ்டாண்ட் ஆட்டோ வேன் கார் உரிமையாளர்கள் அரசு நடவடிக்கை எடுக்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கலைந்து செல்லாமல் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அதிக நேரம் ஆனதால் பஸ்ஸில் பயணித்த பயணிகள் கோபமடைந்து மறியலில் ஈடுபட்டவரிடம் சண்டையிட்டனர். அந்த நிலையில் அந்த இடத்திற்கு காவல்துறை காவலர் மற்றும் ரயில்வே காவல் பாதுகாப்பு அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு போராட்டம் கைவிடப்பட்டு கலைந்து சென்றனர்.